फ्रेंड्स वेलकम टू लक्ष्मी वेज किचन इनकी ना उम्मीद काटपन पाती कलश तेंगा मेल इतमी डिजन वी अलंक पाकल्मा मेल वो चिना क्रीडम वा नल्कें ग्लिटर शीट प्लस स्टिकर्स कलर स्टिकर्स वीसान मेतड ना अीडम वो ना पड़ी काटपे वांग पाकल इत वो ईसान मेतडल एपी कट पड़े ना काटेंगे और मूडी टम्लर इतमी रउंड शेपो अको जस्ट इं पाती इतनो इटम विटिटे इउंडको इन ग्लिटर शीट एड़े अब पाती वो अटिकर जोली जोलीपेल रोम नल्कोन पाती ना ग्लिटरी रोम ग्रांडा अदक இந்த ஷீட் செலக்ட் பண்ணிருக்கேன் இப்போ வந்து நீங்க சார்ட் ஷீட் இருக்கு இல்லீங்களா அத கூட நீங்க எடுத்துக்கலாம் பட் அது வந்து சார்ட் ஷீட் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கணும் அப்பதான் அது நல்லா எடுப்பா தெரியும் இங்க பாருங்க இந்த கார்னர்ல இருந்து அப்படியே நம்ம டர்ன் பண்ணிட்டே போய்க்கலாம் அந்த வளைவு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்ல ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது நமக்கு தனியா கையில வரையறதா இருந்தா கூட அந்த ஷேப் வரைய வரைக்கும் கொஞ்சம் இதா இருக்கும் இப்போ இந்த मूडियो टम्लरो इतमी वैसे कट पड़ोद अंत शेप वो ना ईसिया वं नमक इेप पाती मारे नमुक वंदरची ना नहींटा वंदरचें इतना वो नमुक पिछड़ मारे ना डेकोरेट पड़पे इतमी विकी स्टिकर्स इत वो कुछ नल ना वांगे इोकला वलेजी मारे वो ना इत सैड ओटें इन शेपी सेन्टर वे ना अलक सेन्टर पात वीन नल इन नल्ला करेक्टा वह இப்போ இத வந்து நான் இங்க வைக்கறேங்க உங்களுக்கு எப்படி தோணுதுங்களோ அப்படி வெச்சுக்கலாம் எப்படி வெச்சாலும் ரொம்ப அழகா தான் இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த எல்லார் வீட்லயும் இந்த ஸ்டிக்கர் கல் ஸ்டிக்கர் வந்து நம்ம ஸ்டோன் ஸ்டிக்கர் வெச்சிட்டே இருப்போம் அத ஜஸ்ட் இதல வந்து நம்ம ஒட்டிட்டோம்னா நம்ம அழகா அந்த ஸ்டோன் ரோப் எல்லாம் வருது இல்லீங்களா சேம் அதே மாதிரியே யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ நான் அந்த மெரூன் ஸ்டிக்கர் எடுத்து சென்டர்ல வைக்கறேன் இந்த சிகப்பு கலர் இது இருக்கு இல்லீங்களா இத வந்து நான் அவுட்டர் பார்டருக்கு நான் கொடுக்கலாம்னு இருக்கேன் இப்போ இந்த சென்டர்ல வந்து இந்த பீஸ் இருக்கு இல்லீங்களா இத வந்து நான் வைக்கலாம்னு இருக்கேன் இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இன்னும் கூட நம்ம
வெச்சுக்கலாம் இந்த ரெட் உங்ககிட்ட இருக்கிற அந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெச்சுக்கலாம் இப்போ ஹாஃப் சர்க்கிள் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேங்க இந்த தேங்காயோட மேல் பாகம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து குண்டூசியை வச்சு நம்ம இந்த இடத்துல நம்ம குத்திட்டோம்னா கிரிப்பாக நின்றுக்கும் இருக்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது தூரமாக இருந்தாலும் இப்போ இன்னொரு சைடு நான் இங்கே கீழால் இந்த இடத்துல குத்தி விட்டேன்னா இப்போ பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பிக்கு நம்ம கலசத்தை அலங்காரப்படுத்தி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ புடவை நீ இதை ப்ளவுஸ் பிட்டு வந்து இந்த மாதிரி அழகாக மடித்து நான் உங்களுக்கு கலசத்துக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய்க்கு கிரீடம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி இவ்வளோ கிராண்டாக பண்ணுறதுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் காட்டுறேங்க அது வரைக்கும் நன்றி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ